வணக்கம். எல்லோரும் வந்து ட்ரெயினில் பயணம் செய்யக்கூடிய ஆளாக தான் இருப்பீங்க. அப்படி ட்ரெயினில் பயணம் செய்யக்கூடிய போது ட்ரெயின் வந்து ஒரு வேளை லேட் ஆகுது, அதாவது ஒரு 3 ஹவர்ஸ் லேட் ஆகுது. அப்போ அந்த மாதிரி லேட் ஆகிற டைமில் நம்ம வந்து ஒரு ரூமில் மாதிரி இருந்துச்சு, நம்ம ஒரு நல்லா இருந்துச்சுன்னா ரெஸ்ட் எடுத்தால் நல்லாயிருக்குமே, அல்லது அங்கே ஒரு ஃபேன்லாம் போட்டு அல்லது ஏசி வச்சு ஏதாவது ஒரு ரூம் தந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். இதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க சொல்லி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் புது புது வசதிகளை கொண்டு வந்துட்டுருக்காங்க பயணிகளுக்காக, ஆனால் கட்டணங்களையும் அதிகரிச்சுட்டு வராங்க. சரி, அந்தளவு அதிகரிக்கலை அப்படின்னு சொன்னாலும் நமக்கு வந்து ரூம் வந்து 20 ரூபாய்க்கிலேருந்து 40, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 10 ரூபா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பேமெண்ட் பண்ணுன்னா நமக்கு வந்து ரூம் தராங்க அப்படின்னா அது வந்து எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லைன்னே சொல்லலாம். அந்த வசதியை எப்படி நம்ம வந்து பயன்படுத்திக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை நீங்கள் வந்து முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஓகே, ரயில்வே ஸ்டேஷனில் 20 ரூபாய்க்கு படுக்கை வசதியுடன் கொண்ட ரூம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். உங்களுக்கு லேட்டாக இப்போ வந்து சில டைமில் வந்து வெளியூர்லேருந்து வரவங்க வந்து 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே ஊருக்கு வந்துடுவாங்க. வந்துட்டு அவங்க எங்கே லாட்ஜ் எடுத்து தங்கணுமா எங்கே தங்கணும் அப்படி யோசிச்சுருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த ரிட்டையரிங் ரூம் அப்படிங்கிறது வசதியாக இருக்கும். ரிட்டையரிங் ரூம் வந்து இப்போ வந்து நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னொரு வசதியும் ரயில்வே நிர்வாகம் கொண்டு வரப்போகுது, அதையும் பார்த்துருவோம். ஓகேவா? இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷனில் இந்த மாதிரி ரூம் கூட உண்டு. ஓகேங்களா? அதாவது எல்லோரும் ஒன்றா சேர்ந்து படுக்கிற மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இப்படி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து படுத்து ஒரே அதாவது 2-3 டாய்லெட் இருக்கும், அந்த டாய்லெட் யூஸ் பண்ணுற மாதிரி கூட வசதிகள் உண்டு. இந்த மாதிரி ரூமும் நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டாய்லெட்டும் நல்ல அருமையாக இருக்கும், க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்களா, மற்றபடி இந்த மாதிரி உட்கார்ந்து போகக்கூடிய ரூம்கள்லாம் இருக்கும். இதில் எங்கெங்கெல்லாம் பெரிய பெரிய ரயில்வே ஸ்டேஷன்லாம் இருக்கும், சின்ன சின்ன ரயில்வே ஸ்டேஷனில் கொண்டு வரதுக்கு ரொம்பவே கஷ்டம். மற்றபடி இந்த மாதிரி காத்திருப்பு அறை அப்படின்னு சொல்லியிருக்கும், இங்கே இந்த ரூம்லேயும் ஒரு டாய்லெட் இருக்கும். இதுக்கெலாம் வந்து பணம் உண்டு. பணம் எவ்வளோன்னு கேட்டிங்களா, 20 ரூபா 10 ரூபா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம அதுக்கு என்ன பண்ணணும், சும்மா வந்து நீங்கள் ஒரு டிக்கெட்டுக்குமே எடுக்காமல் எதுவும் டிக்கெட்டே புக் பண்ணாமல் வந்து இந்த மாதிரி ரூமெல்லாம் நீங்கள் வந்து வாங்கிட முடியாது. நீங்கள் வந்து அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்மக்கிட்ட வந்து கன்ஃபார்ம் டிக்கெட் இருக்கணும். ஒரு கன்ஃபார்ம் டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ரூம்களை வந்து உங்களுக்கு அலௌடு, அப்படி இல்லைனா அலௌடு கிடையாது. ஓகே, இப்போ வந்து ரயில்வே நிர்வாகம் வந்து ஒரு புது வசதியை அறிமுகப்படுத்திருக்குனே சொல்லலாம். என்ன வசதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இனி ரயில்கள் தாமதமாக வரும் பட்சத்தில், நல்லா புரிஞ்சுக்கணும், தாமதமாக வரும் பட்சத்தில் பயணிகள் அமர்ந்து ஓய்வெடுப்பதற்கு அறை ஒன்று வரவிருக்கிறது. ஆல்ரெடி அறை இருக்குது, ரிட்டையரிங் ரூமுங்கிற பேரில் இருக்குது. அந்த ரிட்டையரிங் ரூம் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் கிடைக்கும். அதில் நம்ம வந்து ஒத்தைக்கு படுத்துக்கலாம், படுத்துட்டு டாய்லெட்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு அங்கேயே தங்கி குளிச்சுட்டு நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிக்கிட்டு காய போட்டுக்கிட்டு வீடு மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து பண்ணலாம். அந்த ரிட்டையரிங் ரூம் எப்படி புக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரிலனா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் வசதியும் அறிமுகப்படுத்த போகுது. ரிட்டையரிங் ரூம் தவிர என்ன வசதியை அறிமுகப்படுத்த போகுதுன்னு சொல்லியிருக்காங்க, அது என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது இந்த அறையில் உறுதிப்படுத்தப்பட்ட மற்றும் ஆர்ஏசி டிக்கெட்டுகள், அதாவது நீங்கள் ஆர்ஏசி டிக்கெட் வச்சுருந்தீங்க இல்லைன்னா கன்ஃபார்ம் டிக்கெட் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் 24 மணி நேரம் முதல் 48 மணி நேரம் வரை இந்த அறையில் ஓய்வெடுத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓய்வெடுத்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வசதியை பெற 20 ரூபாய் முதல் 40 ரூபாயும் தங்கும் இடத்திற்கு, அதாவது நீங்கள் வந்து தங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா 10 ரூபா கொடுத்தா போதுமானது. 10 ரூபீஸ் கொடுத்த உடனே அவங்க வந்து உங்களுக்கு தங்குறதுக்கான ஒரு இடத்த டாய்லெட் வசதியோடு ஏற்பாடு பண்ணி தந்துடுவாங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக உறுதிப்படுத்தப்பட்ட, அதாவது கன்ஃபார்ம் டிக்கெட் இல்லைனா ஆர்ஏசி டிக்கெட், அந்த 2 டிக்கெட்டில் ஏதாவது ஒரு டிக்கெட் வச்சுருக்கணும். ஓகேவா? ரயில்வே நிர்வாகம் இந்த ரூமையும் எல்லா ஸ்டேஷன்லையும் கொண்டு வரப்போகுதான். இப்போ வந்து ஒரு சில ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய வசதிகளை நீங்கள் வந்து எல்லா ஸ்டேஷன்லையும் என்ன வந்து பெற போகிறீங்க, அதாவது சின்ன சின்ன ஸ்டேஷன்லையும் பெற போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரிட்டையரிங் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இருக்குது. இந்த ரிட்டையரிங் ரூமை வந்து எப்படி புக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தர்றேன்னா, அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கிடுங்க. ஆனால் அதுக்கு வந்து கன்ஃபார்ம் டிக்கெட் தேவைப்படுது. ஓகேங்களா? கன்ஃபார்ம் டிக்கெட் இல்லை அப்படின்னு சொல்லினா இந்த மாதிரி ரூமெல்லாம் புக் பண்ண முடியாது. ஒருவேளை அங்கே போய் இந்த ரூம்லாம் காலியாக இருந்து இப்போ வேற ஒரு பயணிகளும் இல்லை அப்படின்னு சொல்லி காலியாக இருந்தால் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறையா படுக்கைகள் உண்ட கவர்மெண்ட் ஹாஸ்பத்திரியில் உள்ள மாதிரி ரூமை தான் யூஸ் பண்ண முடியும். அது ஏன்னா எல்லாத்துலேயும் டாய்லெட் வசதி இருக்கும், நமக்கு வந்து ஒரு 2-3 மணி நேரம்னா அது பிரச்சனையே கிடையாது, அதில் வந்து யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். மற்றபடி இந்த மாதிரி காத்திருப்பு அறையெல்லாம் எப்போ போனாலும் கிடைக்கும். நம்ம கன்ஃபார்ம் டிக்கெட்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லினா எப்போ போனாலும் இந்த மாதிரி காத்திருப்பு அறைகள் கிடைக்கும். இதில் வந்து உட்கார்ந்து காத்திருந்துட்டு நம்ம வந்து ட்ரெயின் வந்தவுடனே எஸ்கேப் ஆகி போயிடலாம். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து நம்ம சேனலோட இணைஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சேனலை லைக் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.